பிரச்சனை படம் ஓட்டு. டைரக்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஹாட் ஸ்டாரில் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் நம்ம நயன்தாரா அவர்கள் நடிச்சிருக்காங்க. நயன்தாரா அவர்களோட ஃபேன்ஸுக்கு எல்லாமே படம் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீட் தான். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஃபீமேல் லீட்னால வந்து ஒரு ஸ்டோரியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும்னா அது நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வெகு சில ஹீரோயின்ஸ்னால மட்டும்தான் முடியும். அதில் நம்ம நயன்தாரா ஒருத்தங்க அப்படிங்கிறத எந்த வித டவுட்டும் கிடையாது. படத்தோடைய டைரக்டர் ஜிஎஸ் விக்னேஷ், படத்துடைய மியூசிக் விஷால். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் பாப்புலரான யூடியூப் செலிபிரிட்டி ரித்திக். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பையனை கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ அவங்க மூச்சு ஒரு கஷ்டப்படுறா, அந்த பையனுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பஸ்ஸில் போகிற இடத்துல அந்த பஸ்ஸில் ட்ராவல் ஆகிறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பரத் அவர் போலீஸ் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்முடைய ஆடுகளும் முருகதாஸ் அவர் பஸ் டிரைவர் ரோல் பண்ணியிருக்காரு. அவங்க கூட நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் ஆகிறாங்க. போகிற இடத்துல என்ன ஆகுது, பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த மலைச்சரிவில் பஸ்ஸு வந்து அந்த கீழே போயிடுது, மண்ணுக்கு கீழே. அது வந்து ஒரு சில மணி நேரங்களுக்கு வெளியே யாருக்குமே தெரியாத மாதிரி அந்த நியூஸே வந்து யாருக்குமே தெரியல ஆக்சுவலாக. அப்போது மண்ணு கீழே போயிடுது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா மூச்சு விடுறதுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. காற்றுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே என்னென்னலாம் நடந்துச்சு, நயன்தாரா மற்றும் அவங்க கூட ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ்லாம் பஸ்லேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, அதுக்குள்ள நடந்த நிறைய விஷயங்கள், சில சுவாரஸ்யமான விஷயங்கள், சண்டைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக நம்ம ஜிஎஸ் விக்னேஷ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நிறைய லாஜிக் மிஸ்டேக் ஏகப்பட்டு இருந்துச்சு. நயன்தாரா வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்ட மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டோம். இங்கே என்னால் மண் கூட படக்கூடாது, மந்திர வேலை வந்து பஸ்ஸு கீழே போகுது, மேலே ஒரு மண் கூட படக்கூடாதா? உண்மையாக அவங்க போட்ட கண்டிஷன்லாம் படத்தில் நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா இங்கே போட்ட லிப்ஸ்டிக்கு மேக்கப் கூட கலையாமல் இருக்குமா? ஒரு பஸ்ஸு வந்து மந்திர வேலை கீழே விழுது, எல்லாரும் அடிபட்டு ரத்த காயங்களே ஏற்படுது. நயன்தாரா மேடம் மட்டும் எதுவுமே ஆக மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் கூட அட்லீஸ்ட் அவங்க மேலே மண் கூட படாமல் இருக்குதுனா எந்த விதத்தில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களே இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நயன்தாரா அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ்லாம் வரைச்சு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு அது ஒரு பெருசாக ஒரு மைனஸாக தெரியல. ஆனால் படம் வந்து இவ்வளோ இப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறப்போ, ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ உண்மையாகவே அந்த இடத்துல டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கும். எந்த இடத்துலையுமே மக்களை போர் அடிக்க கூடாது. ஏன்னா லொக்கேஷன் நிறைய சேஞ்ச் பண்ணுறதுல ஏதோ ரொமான்டிக் ஆர்டிக்கல் கிடையாது, அதிகமாக சாங்ஸ்ல அப்படிங்கிறப்போ இதுவுமே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் தேவைன்னா 90% ஆஃப் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இல்லை. இருந்தாலும் ஒரே லொக்கேஷன் நடக்கக்கூடிய விஷயத்தை ஒரு 2 மணி நேரம் கிட்ட கொண்டு போகணுங்க போது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அது வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்க டேரக்டர், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்தை ஒட்டிங்கலாம் பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா என்னதான் வந்து அதிகமாக கேரக்டர் ஸ்கெட்சிங் நிறைய கேரக்டர் பண்ணல அப்படின்னாலும் நயன்தாராக்காகவே படத்தை டெடிகேட் பண்ணுற மாதிரி நம்ம ஜிஎஸ் விக்னேஷ் எடுத்திருக்காரு. இதே இது ஒரு மிகப்பெரிய ஒரு நயன்தாரா ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டிங் 3/5. கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்க்கலாம். இதே மாதிரி வேறு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இது சாரா சைனிங் ஆஃப் விஜய் கார்த்திக்.